ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அச்சு விட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்பியான டேஸ்டியான காடை ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மூணு காடை வாங்கியிருக்கோம். இந்த காடையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவில் நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மசாலா சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்ததும் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க காடையை இதில் சேர்த்துக்கலாம். காடை சேர்த்ததும் மசாலாவோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மசாலாவில் எவ்வளோ நேரம் ஊறுதோ அந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை மத்தியானம் தான் பொரிக்க போகிறோம், அதனால் காலையிலேயே மசாலா போட்டு நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா மசாலாவோட சூப்பராக ஊறியிருக்கு. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் கடாய் காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம காடையை இதில் போட்டு பொரிச்சிடலாம். நல்லா ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் செவந்து வரணும், அது வரைக்கும் இதை நம்ம நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதான், டேஸ்டியான காடை ஃப்ரை ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.